ஒரு இன்டர்வியூலையும் அதுக்கப்புறமா இது என்னோட பர்சனல் லைஃப் நான் இதுக்கப்புறமா பர்சனலாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆனா நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம் அப்படின்றதையுமே மறைமுகமா வெளிப்படுத்திருந்தாரு அதை பார்த்த பல நெட்டிசன்ஸுமே ஓகே இதுக்கப்புறமா ஷீத்தலுமே ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னா பப்லு பிருத்விராஜோட மைண்ட் செட்டும் அண்ட் ஷீத்தலோட மைண்ட் செட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு இதுக்கப்புறமா எங்களோட லைஃபை நாங்க ப்ரைவேட்டாக வச்சுக்க போறோம் நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத பத்தி ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணிருந்தாலும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ப்ளேம் பண்ணாம இருக்காங்க ஆனா சீதல் இப்ப சோஷியல் மீடியா பக்கத்துல பப்லு பிருத்விராஜ ப்ளேம் பண்ணி நிறைய விஷயங்களை ரீல்ஸ் மூலியமா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க சீதல் வந்து ஷேர் பண்ற ஒவ்வொரு விஷயங்களுமே பப்லு பிருத்விராஜுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நிறைய கோட்ஸோட ஷேர் பண்றாங்க நான் இதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் விமன் தான் என்னோட மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பீஸ தேடி நான் போய்கிட்டு இருக்கேன் அண்ட் நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் நான் லைஃப் அப்படியே மூ ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இன்னொரு போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு எத்தனை நம்ம எல்லாருமே இருப்போம் ஜஸ்ட் இந்த கேட்டு நீங்க எல்லாருமே பண்ணுங்க பண்ணிட்டு நான் ஒண்ணுமே கிடையாது ரபிஷா நீ பேசிட்டு கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரீல அப்லோட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ரீல்ஸ் எல்லாமே பப்லு பிருத்விராஜ்க்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு அவரை தான் மென்ஷன் பண்ணி இந்த ரீல்ஸ் எல்லாத்தையுமே ஷீதல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நெட்டிசன்ஸ் வந்து கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணிட்டு ஆனா அந்த கமெண்ட்க்கு வந்து ஷீதலுமே ஆங்கிரியா ரிப்ளை கொடுக்காம சைலண்ட் ஆகும் இருக்காங்க ஏன்னா ஒருவேளை அதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு பப்லு பிருத்விராஜோட ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஃபேன்ஸோட அசம்ஷனா மட்டும்தான் இருக்கு பட் அதுக்குன்னு நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது எந்த ஆக்டர்ஸ்